நயன்தாரா கிட்ட ஒரு கம்பேக் மாதிரி சொல்ல முடியாது. அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கு. நயன்தாரா வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் சத்யராஜ் பயணம் வரவங்க நயன்தாராவுக்கும் நடுவில் போட்டி வரும். அதுக்கப்புறம் கரெக்டாக நெருப்பு நடுவில் வரும். நயன்தாரா டவுனாக இருக்கிற போது க்ளவுட்ஸ் மூடிருக்கும், அவங்க பிரைட் ஆகும்போது சூரியன் வரும். குக்கிங்கை பற்றி நம்ம நார்மலாக சமைக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் மூவி. உள்ள பிராமின்ஸ் அட்டாக் பண்ண மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷுவல்ஸ் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. கல்யாணம் இன்னும் நிற்கான்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒரு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த எப்படி கனெக்ட் பண்ணி மக்களுக்கு எப்படி ஒரு சோஷியல் மெசேஜாக சொல்லணுமோ அந்தளவுக்கு சோஷியல் மெசேஜாக சொல்லியிருக்காரு நிலேஷ். ரொம்ப பயமாக இருக்கு. சத்யராஜ் வந்துட்டு அவர் வந்துட்டு இப்போ பார்ப்பீங்க டிஃப்ரெண்டான ஒரு அன்னபூர்ணியை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னபோது அது ஒரு நல்ல கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. இந்த மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலோட கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு அகரகாரத்தை அந்த அளவுக்கு காட்டணும், அதோட கொஞ்சம் கிளாரிட்டாக காட்டியிருப்பாங்க. ரேட்டிங் கொடுப்பேன் டேட்டிங் கொடுப்பேன்லாம் எங்களுக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. படம் நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். மற்றபடி படத்தில் எந்த கான்ட்ரவர்சியுமே கிடையாது, ஆனால் லைட்டாக இருக்கு, அதை நான் ஓப்பனாக சொல்ல மாட்டேன். நயன்தாராவுக்கு இது ஒரு கம்பேக் மாதிரி சொல்ல முடியாது. அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கு. ஜெய் அவர் கொடுத்த ரோல பக்காவாக பண்ணி நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா பண்ணி எவ்வளோ ரேட்டிங் கொடுத்து 10 வந்துட்டு ஒரு 10 ஒரு 8 கொடுக்கலாம். ஒரு 1 டைம் வாட்சபிள் அவ்வளோதான். நயன்தாரா வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் அனிமேஷன் வரும், இதில் அதுவுமே நல்லா இருந்தது. ஒரு சில இடங்களில் வந்து அவங்க விஷுவல்ஸாகவே ஒரு சில இது காட்டுவாங்க. இப்போது இந்த படத்தில் சத்யராஜ் பயணம் வரவனுக்கும் நயன்தாராவுக்கும் நடுவில் போட்டி வரும். அதுக்கப்புறம் கரெக்டாக நெருப்பு நடுவில் வரும். நயன்தாரா டவுனாக இருக்கிற போது க்ளவுட்ஸாக மூடி இருக்கும், அவங்க பிரைட் ஆகும்போது சூரியன் வரும். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நிஜமா நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லை வேற செக்மெண்ட்ல பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஒரு நியூ கேரக்டர், நம்ம குக்கிங்கை பற்றி நம்ம நார்மலாக சமைக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் மூவி. சில இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாத்தனமாக இருந்தாலும் லாஜிக்கல்னு சொல்லுவாங்க. இவர் வந்து லாஜிக் கூட கரெக்டாக வந்து கொண்டு போயிருக்காரு. ஓகே, வெஜ் நான்வெஜ் கான்செப்ட் உள்ள பிராமின்ஸ் அட்டாக் பண்ண மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷுவல்ஸ் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கல்யாணம் இன்னும் நிற்கான்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒரு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த எப்படி கனெக்ட் பண்ணி மக்களுக்கு எப்படி ஒரு சோஷியல் மெசேஜாக சொல்லணுமோ அந்தளவுக்கு சோஷியல் மெசேஜாக சொல்லியிருக்காரு நிலேஷ். ரொம்ப பயமாக இருக்கு. சத்யராஜ் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இப்போ பார்ப்பீங்க டிஃப்ரெண்டான ஒரு அன்னபூர்ணியை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னபோது அது ஒரு நல்ல கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அதுவுமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி. பழைய படம் மாதிரி இருக்கா இல்லை இது அறம் மாதிரி இல்லாத வேறு கான்செப்ட்? நிறையா சமையல் படம் வந்துருக்கு, இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு ரோல் மாடலாக ஒருத்தர் வச்சு பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலோட கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு அகரகாரத்தை எந்த அளவுக்கு காட்டணும், அதோட கொஞ்சம் கிளாரிட்டாக காட்டியிருப்பாங்க. ஹோட்டல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிச்சாக தானே இருக்கும். ஸோ நல்லாவே இருந்துங்க, அந்த அளவுக்கு தான் மேக்கிங். ஜெய் எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருக்கு, உண்மையாகவே நல்லா இருக்கு படம். மியூசிக் நல்லா இருக்கு, ஃபேமிலியாக பார்க்கலாம். பேரண்ட்ஸ் வந்து அவங்கள பிடிச்ச வேலை பண்ண விடாமல் இருக்காங்கல்ல, அது எல்லாருக்கும் அகேன்ஸ்டாக இருந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டோரி. படம் டூட்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தில் ஃபஸ்ட்டு அப்படி லேக் இல்லை, லேக் எதுவும் இல்லை, ஃப்ளோவாக தான் போதும். ஐயர் பொண்ணா எப்படி வந்து அவங்க வாழ்றாங்க, எப்படி வந்து அவங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க. ஐயர் பொண்ணா பிறந்துட்டா சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் வந்துட்டு இதெல்லாம் இழந்துட்டேன், நான் வந்து இதெல்லாம் வந்துட்டு பண்ண முடியாது என்னால் அப்படின்ற செஃபாக வாழ்கிற தகுதியை வந்து ஐயர் பொண்ணை வந்துட்டு அப்படி தான் போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரேட்டிங் கொடுப்பேன் டேட்டிங் கொடுப்பேன்லாம் எங்களுக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. படம் நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். கிரேட்டஸ்ட் இந்தியன் கிச்சன் வந்து எப்படி ஒரு ரூம்குள்ளேயே முடியும்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கண்டிப்பாக எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க. அந்த ஒரு டைலாக் கூட காலையில் பார்த்தேன், அந்த வயிற்றில் வந்துட்டு இப்போ இருக்கிறவங்க வந்துட்டு வன்னியர், மண்டையில் இருக்கிறவங்க வந்துட்டு ஐயர் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு டைலாக் கூட காலையில் பார்த்தேன். பட் அது கூட இல்லை மேட்ச் ஆகுது, கொஞ்சம் வச்சுக்கலாம். எப்படி சொல்றதுன்னா பிராமின்ஸ் வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்கல்ல, ஸோ அதெல்லாம் இல்லை, ஹிந்து முஸ்லீம்ஸ் எல்லாருமே ஈவன் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஓரளவுக்கு ஒரு அந்த பிராமின்ஸ் போரடிக்காம போகுது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் உண்மை ஓப்பனாக சொல்ல போனால் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லைட்டாக ஆகாது. பட் ஆனால் அந்த கதைகளும் போகும்போது லைட்டாக கொஞ்சம் ஸ்லோ ஆகும்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ரஜினமே அந்த அந்த அவர் விஜய் சார் படமே வாரிசு நல்லா தான் பண்ணியிருந்தாப்ல. ஓரளவுக்கு இதுவுமே நல்லா அந்த பீட் அவர் அவரோட கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கலாம். மற்றபடி படத்தில் எந்த கான்ட்ரவர்சியுமே கிடையாது, ஆனால் லைட்டாக இருக்கு, அதை நான் ஓப்பனாக சொல்ல மாட்டேன்.